எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு பிக்கஸ்ட் திங்ஸ், நம்ம ஈஜிப்டில் ஒரு பெரிய பிரமிட் ஒன்று இருக்குது. இப்போ ஈஜிப்ட் அப்படின்னாலே இந்த பிரமிட் தான் நம்ம நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு பிரமிட் இருக்குது. ஏன், அதை விட பெரிய பிரமிட் ஒன்றே ஒன்று நிறையா இருக்குது, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ ஈஜிப்டில் இருக்க பிரமிட்ஸு 63 degrees தான் நின்றுட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரமிட் ஒன்று இருக்குது, அது நேச்சுரல் பிரமிட். ஈஜிப்டில் யாராவது கட்டினது, மின் தொழில்நுட்பத்தோடு செய்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடு 70 degrees கோணத்தில், ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு சுதந்திரம், மிகப்பெரிய பழமையான பாடல்கள் பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. போகருக்கே வழிகாட்டி ஒரு மலையாக கூட இருக்கிறது. அதுதான் ஓதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அன்னூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு 30 kilometers, 30 kilometers அன்னூர்லேருந்து ஒரு 15 kilometers தான் இந்த ஓதி மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் தான் என்ன இரும்பு பறையை அப்படி இரும்பு பறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதுக்கும் பெரிய ஸ்டோரியே இருக்கும் கூட. அதாவது இந்த 70 degrees இருக்கக்கூடிய இந்த மலை ரொம்ப அற்புதமான மலை. இந்த மலைக்கு நம்ம போகும்பொழுது, மேலே ஏறும்போது 1800 படிக்கட்டுகள் கீழே இருக்குது மேலே ஏறுறதுக்கு. பிறகு வந்து இங்கே ஒரு விநாயகர் ஒரு டெம்பிள் இருக்குது, அது கீழே அங்கே இருந்தால் கலந்து மேலே போனோம். மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகர் இங்கே தவம் செய்த இடம் இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்க, நினச்ச விஷயங்களை நினச்ச ஒரு பூ வச்சு பார்த்து, இல்லை வந்து ஒரு சீட்டு குளிச்சு போட்டு, இந்த மாதிரி மக்கள் அங்கே நிறையா நம்புகிறாங்க. நினைத்த விஷயங்கள் எந்த வரம் கேட்டாலும் உடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஸ்தலம் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அந்த இடத்துல. சரி, இது எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, எப்படி இந்த விஷயம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, பிரம்மனுக்கு பிரணவ பொருள் தெரியாததுனால் அவரது தலையில் ஒரு குட்டி பூலோகத்தையே இரும்பு கம்பியில் ஆன சிறையில் வச்சிட்டாங்களாம். அந்த ஊர் பேர் தான் இரும்பறை, இரும்பாலான அறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த நம்முடைய முருகன் வந்து படைப்பு தொழிலை 5 படைப்பு தொழிலை செய்ததுனால அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முருகனே தங்கியிருந்த ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுனால் ஓதிமலை அப்படின்றாங்க. இந்த இடத்துல முருகன் வந்து 5 தலை 8 கைகள், பிரம்மா மாதிரி, பிரம்மாவுக்கு ஒத்தது போல் அவரை மாதிரிய படைப்பில் அந்த தலை எல்லாத்துலேயும் வந்து அந்த தன்மையை காட்சியளிக்கிறார் முருகன் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து, அதாவது பிரம்மதேவன் சிறை வைக்கப்பட்டது, அதாவது பிரம்மதேவனையே வந்து சிறை வச்சிட்டார். அப்போ சிவனார் வந்து, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து இறங்கி வந்து அவங்க அப்பா முருகன்கிட்ட பேசுகிறார். பேசி கரெக்ட் பண்ணி எப்படியாவது அவனை விடுவி அப்படின்னு சொல்லி பேசி அந்த இடத்துல, அதுதான் இரும்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவர் பேசி கேசி விட்ட உடனே நார்மலாக, அதாவது அப்பாவுக்கே ஒரு விஷயங்களை சொல்லித்தரார் முருகன். அதனால் அந்த ஓதிய இடம்தான் தந்தைக்கே புத்தி சொல், தந்தைக்கே ஓதிய இடமாததால் இது ஓதி மலை அப்படின்னு சொல்கிறோம். போகர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வழி தெரியாமல் இருக்கார். இங்கேருந்து பழனிக்கு போகிற, அதாவது போகர் வந்து அந்த என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நவபாஷான சிலையை பண்ணணும் அப்படின்ற ஒரு முதல் சிந்தனையே இந்த ஓதி மலையிலிருந்து தான் அவருக்கு வந்து ஆரம்பிக்கிறதாக பெரியோர்கள் நிறைய பேர் சில பாடல்கள் சொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஓதிமலைக்கு போகிறதுக்கு வழி தெரியல, வழி தெரியாமல் தவிக்கிறார், எப்படியா போகிறது நான் அப்படின்னு சொல்லி. முருகன் வந்து இங்கேருந்து 4 kilometers இந்த இடத்துல போய் அந்த கிராமத்துக்கு கூட்டினு போய் அங்கேருந்து பழனிக்கு போகிற வழியையும் காட்டி கொடுத்து அவர் கூட இருந்து அதுக்கப்புறமா மறையிறார். இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஓதிமலை இறங்கி போகருக்கு பழனி சொல்ல வழியை காட்டிய அந்த இடம்தான் குமாரபாளையம். இந்த மலையில், இந்த மலைக்கு உச்சியில் போய் நம்ம மேலேருந்து பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு அடிவாரம் தெரியும். ரொம்ப 5 kilometers பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இடமே வெண்மை நிறத்தில் இருக்கும். அது பேர் என்ன, பூதிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி போகர் வந்து முருகனை வேண்டி யாகம் செய்த இடம் அதுதான். அந்த மண்ணே, அந்த இடமே வந்து விபூதி மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்குமா, அது விபூதிக்காடு அப்படின்னு சொன்னது அதை காலப்போக்கில் பூதிக்காடு அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ அப்படி தான் அந்த பேர் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு குடில் அமைச்சு அதில் வந்து கல்பீடம் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி இந்த தளத்தில் தான் முருகன், அவர் இந்த இடத்துல தான் எல்லாரும் பக்தர்கள் போய் எதை வேண்டினாலும் எல்லாமே நடக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் இருக்கிறது.
ஆனால் இந்த கோவில் அதிகமாக இருக்கிறதுனா மிகப்பெரிய ஆற்றல், ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல், அற்புதமான ஒரு ஆற்றல் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா 70 degree கோணத்தில் ஜைஜான்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலை மலையில் வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும் போதே தெரியும் அது அது நிற்கிற ஒரு அது அந்த ஸ்டாண்டிங்கில் ஒரு தோரணி, ரொம்ப உயர்ந்த ஒரு இடம். அங்கே கீழேந்து தியானம் பண்ணும்போது அந்த இடத்துல உட்காரும் போது அதிகமான ஒரு ஆற்றல், அந்த உச்சியில் போய் உட்காரும் போது அதிகமான தெய்வீக ஆற்றல் சொல்லலாம், அந்த காஸ்மிக் ரேஸை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம் இந்த ஓதி மலையில். நீங்களும் விருப்பம் இருந்தால் நம்ம இப்போ எஜிப்ட்லலாம் எங்கெங்கேயோ இருக்குது நம்ம போய் பார்க்குறோம், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓதி மலையில் இருக்க முருகன் தபம் செய்த இடம், போகர் வந்து முதல் முதல் போகர் தபம் செய்த இடம், யாகம் செய்த இடமாக இருக்கக்கூடிய ஓதி மலையில், அப்பனுக்கே வந்து பாடத்தை சொல்லி கொடுத்த ஓதிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அந்த ஓதி மலையில் நம்ம ஏன் தியானம், அந்த தியானம் நீங்கள் விருப்பம் இருக்காங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க பார்க்க விருப்பப்படுறவங்க நீங்கள் போய் இந்த இடத்த போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அதிகமான எனர்ஜி காஸ்மிக் ரேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு மலை, இந்த இடத்துல அதிகமான ஆனால் வெயில் ரொம்ப வெயில் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஓரளவு ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கிளம்பு போய் பார்க்கலாம் இந்த கோயிலில். ஏன்னா அற்புதமான ஒரு டெம்பிள், ஏன்னா இந்த இடத்துல உண்மையாக பண்ணால் அந்த டிகிரி தான், அந்த டிகிரி கோணம் ரொம்ப ஹையஸ்ட் எனர்ஜி பிளேசஸ், அதாவது ரொம்ப ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரமிடை விட ஒரு படி கூட தான் இந்த ஓதிமலை. இதுக்கு நிகராக வந்து ஈஜிப்டுக்கு ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிடை நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா இந்த இடத்துல அதை விட அதீத ஆற்றல் எப்பொழுதுமே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆற்றல் போக போக டிகிரி லெவல் போக போக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இந்த லெவல் தான் ஓதிமலையில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அமர்ந்து தியானம் பண்ணுங்கள், மனதால் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு சக்சஸ் ஆகி முடியும். விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய தமிழ் கடவுளாகிய முருகனை சந்தியுங்கள். இதை பற்றி இன்னும் மேற்கொண்ட தகவல்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ வெரி மச், நன்றி.